வெல்கம் டு தி ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் மூவி அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் போன வாரம் ரிலீஸ் ஆன மாரி 2. இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் பாலாஜி மோகன். இந்த படத்தில் தனுஷ் மற்றும் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஹீரோஸோட படம் அப்படின்றதுனாலேயே ஒரு டஃப் காம்படிஷன் போன வாரம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மளோட மாரி 2 திரைப்படத்துக்கு 195 ஷோஸ் மட்டும் வீக்கெண்டில் கிடைச்சிது. பட் சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக்கில் மாரி 2 மொத்த கலெக்ஷன் 1.30 crores வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ என்னதான் வந்து போன வாரம் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் மாரி 2 அதுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு. இந்த படம் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியை ரீச்சும் பண்ணியிருக்கு. மாரி 2 திரைப்படத்தை தொடர்ந்து இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அடுத்த திரைப்படம் தான் அடங்கமரு. இந்த படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. மாரி 2 அண்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த திரைப்படங்கள்லாம் போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படமும் அதுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். கார்த்திக் தங்கவேல் இயக்கத்தில் ஜெயம் ரவி மற்றும் ராஷிகனா நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அடங்கமரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கிறதுனால ஆக்ஷன் மூவி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் இந்த படத்துடைய மொத்த கலெக்ஷன் 97 lakhs ரீச் பண்ணியிருக்கு சென்னையில் மட்டுமே. ஸோ வீக்கெண்ட் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 189 ஷோஸ் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஓப்பனிங்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஓப்பனிங் இருந்தாலும் இந்த படத்துக்கு இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்றதுனால ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ அதனால போக போக இதோட ஷோஸும் இன்க்ரீஸ் ஆகலாம், கலெக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடங்கமறு திரைப்படத்தை தொடர்ந்து போன வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு பெரிய ஸ்டாரோட திரைப்படம் தான் சீதக்காதி. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் சீதக்காதி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இந்த ஒரு வாரத்தில் சென்னையில் மட்டுமே மொத்த கலெக்ஷன் 1.15 crore வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ வீக்கெண்ட் ஷோஸ் மட்டும் 162 ஷோஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. பட் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் கேட்டகரி சேர்ந்த ஒரு படமாக இருக்குது. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கனா. அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் சத்யராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் தர்ஷன் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கனா. ஒரு உமன் மோட்டிவேஷ்னல் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் மட்டும் வெறும் 135 ஷோஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு வாரத்தில் சென்னையில் மட்டுமே மொத்த கலெக்ஷன் வெறும் 45 lakhs தான் ரீச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இதோடைய கலெக்ஷன் போக போக அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட வாக் இன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்த திரைப்படங்கள் எல்லாமே மென்ஸோட அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இது வரைக்கும் ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேர்ளை வச்சு அந்த கேர்ள் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உமன்ஸ் பேஸ்டு மூவியாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனாலேயே இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட கலெக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வாரம் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படங்களுக்கு நடுவில் இன்னொரு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுக்குவார்பட்டி சிங்கம். ஸோ விஷ்ணு விஷால் மற்றும் ரெஜினா காசாண்ட்ரா நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை இருக்காரு செல்லா ஐயாவும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக எடுத்திருந்தாலும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து நார்மலாக தான் இருந்தது. அண்ட் ஓப்பனிங் ரொம்ப சுமாரான ஓப்பனிங் தான் அந்த படத்துக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதனால இந்த ஒரு வாரத்தில் இது வரைக்கும் மொத்தமாகவே வீக்கெண்ட் ஷோஸ் வந்து வெறும் 65 ஷோஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த ஒன் வீக்கில் இதோட மொத்த கலெக்ஷன் சென்னையில் மட்டும் வெறும் 25 lakhs தான் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தமிழ் திரைப்படங்களுக்கு நடுவில் போன வாரம் ஒரு டப்பிங் மூவியும் ரிலீஸ் ஆச்சு, KGF அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன இந்த ஒரு வாரத்தில்
வெறும் 6.75 lakhs தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுலேயும் வீக்கெண்ட் ஷோஸ் வெறும் 24 shows தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மேபி இந்த படத்தோட ஷோஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தால் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வரணிய என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் திரைப்படம் இயக்குனர் அகரம் காமுரா இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் பிரான்மலை. இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்த திரைப்படம் இயக்குனர் மார்டின் இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் மாணிக். இந்த படத்தில் மாக்காப்பா ஆனந்த் நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் தி ரேஸ். இந்த வாரம் ரெடி ஃபார் தி ரேஸ் செக்மெண்ட்ல January 4th ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் நெஞ்சமெல்லாம் பல வண்ணம். இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் மோஸ்ட் அவிட். இந்த வாரம் மோஸ்ட் அவிட் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற திரைப்படம் நம்மளோட தல அஜித் நடிப்பில் சிறுத சிவா இயக்கத்தில் வெளியாக இருக்கும் விஸ்வாசம். மோஸ்ட் வெட்டட் லிஸ்ட்ல அடுத்த திரைப்படம் ஹிப் ஹாப் தமிழா ஆதி நடிப்பில் வெளியாக இருக்கும் நட்பே துணை. மோஸ்ட் வெட்டட் லிஸ்ட்ல அடுத்த திரைப்படம் ஜீவா நடிப்பில் வெளியாக இருக்கும் கொரில்லா. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினிபீட்ஸ். இந்த வாரம் சினிபீட் செக்மெண்ட்ல ரீசெண்டா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. நான் இங்கே அகம்பாவம் என்னோட படம் அடுத்த படத்துக்கு அதுக்காக ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த படத்தில் என்னோட பேர் ஜெயா பிரியதர்ஷினி. ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் லேடிஸ், அயன் லேடிஸ் அவளோட பேர். ஜேர்னலிஸ்ட் இருக்கேன் நான் இந்த படத்தில். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட் இண்டிபெண்ட் பொண்ணு. அண்ட் நிறையா தமிழ் டைலாக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ரசித்து பார்க்க போகிறீங்க அது. அண்ட் அது மட்டும் இல்லை, அண்ட் சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்க இந்த படத்தை பாருங்கள். வணக்கம், நான் வாராகி. படத்தில் வந்து நான் வில்லனுடைய கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தை வந்து அண்ணன் ஸ்ரீ மகேஷ் இயக்குனர், என்னுடைய அருமை அண்ணன், ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தோட ஒரு படப்பிடிப்பு நடத்திட்டு ரொம்ப காட்சிகள் மிக துல்லியமாக ரொம்ப பிரம்மாண்டத்தோடு நடத்துகிறாங்க. அவருடைய இயக்கத்தில் வந்து இன்றைக்கி கேமராமேனாக வந்து ஜெகதீஷ். ரொம்ப பிரம்மாண்டமாக மட்டும் சொல்கிறத விட ரொம்ப கதை அம்சங்களை வந்து ரொம்ப திறமையாக கொண்டு வந்திருக்காங்க. நமிதா மேம் குறிப்பாக சொல்லி ஆகணும். நமிதா மேம் பொறுத்தவரை என்னென்னா, ஒரு பத்திரிகையாளர் கேரக்டராக இங்கே வந்திருக்காங்க. அவங்க நான் வந்து ஒரு ஜாதி கட்சியுடைய தலைவராக நடிச்சிருக்கேன். எனக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வார் இருக்கு இல்லையா, அதுதான் படம். அவங்க ஒரு பயங்கர டெலிகேட்டோட இந்த படத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு தரணும், இந்த படக்குழுவுக்கு ஆதரவு தரணும். ஹாய், குட் ஈவினிங், ஐம் சாய். இதுதான் என்னோடய முதல் படம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. மிஸ்டர் வராகி சாரும் ஸ்ரீ மகேஷ் சாரும் எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன வாய்ப்பு, அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். இந்த ரோல் வந்து நான் என்னோட ட்ரீமாக தான் இருந்தது, பட் இது நிஜமாக ஆகுன்றது நான் எதிர்பார்க்கல. இந்த படத்தில் என்னோட ரோல் வந்து பொலிட்டீஷியன், வெரி பிக் ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். குடி சீக்கிரத்தில் இந்த படம் திரையரங்குகளெல்லாம் வரும், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் மூவிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் இந்தியன் பாஸ்கர். அகம்பாவம் படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிஞ்சுன்னு இருக்கேன். வாராங்கி அம்மன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் வாராங்கி ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிறாரு. முழுக்க முழுக்க இதில் ஆக்ஷன் கலந்து சண்டை காட்சிகள் தான். நமிதாக்கு இது ஒரு புது திருப்பமாக இருக்கும். அதே இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை கொடுக்கணும், எந்தெந்த சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை எல்லாமே ஒரு அழகாக ஒரு பெண் ரூபத்தில் சொல்கிறதுக்காக டைரக்டர் ஸ்ரீ மகேஷ் ரொம்ப தத்துரூபமாக எடுத்துக்கிட்டு வந்துருக்கிறார். அதே போல் சண்டை காட்சிகளில் ரொம்ப உறக்கமாக, அதாவது ஒரு பெண்ணால் என்ன பண்ண முடியும் அந்தளவுக்கு போராடி ஜெயிக்கிறன்ற ஒரு எண்ணத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற கதைக்காக முழுக்க முழுக்க இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் சொல்லப்போனால் வாராங்கி வந்து உண்மையாகவே படத்தில் தான் வில்லன், நேர்மையில் சொல்லப்போனால் அவர் ஒரு குழந்தை மாதிரி. அந்தளவுக்கு டெக்னீஷியன் கிட்ட பழகிற விதமும் பேசுகிற விதமும்
அதை ஒவ்வொருத்தரையும் இழுக்கிற சக்தியும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றி வந்து உண்மையாக தமிழ்நாடு மக்கள் கையில் இருக்குது. இது ராஜ டி நேயர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இந்தியன் பாஸ்கர் என்ற என் பெயர் குறிப்பிட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஸ்ரீமேகேஷ், டைரக்டர். சரத்குமார் நடித்த சத்ரபதி படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப்பு, அதுக்கப்புறம் இயக்கிற இந்த படம் பேர் வந்து அகம்பாவம். இந்த கதையோட நாயகி நாயகன் ரெண்டுமே நமிதா தான். அவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான இன்னொரு கேட், வேற ஒரு முகம். இது வரைக்கும் தமிழ் சினிமா அவங்கள வந்து ஒரு கனவு கன்னியாகவும் அழகு பதுமையாகவுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு போராளியாக முதன்முறையாக மீட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட கதாசிரியரும் தயாரிப்பாளரும் திரு வாராகி, அவரோட 20 வருஷ நண்பர்களையும் தாண்டி ஒரு சகோதரன். அவர் ஒரு துணிச்சலான ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, நீ தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். அந்த கதைக்காக தேர்வு செய்யப்பட்ட பெண் நமிதா அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் கூடுதல் சுமை. ஏன்னா அவங்கள வந்து இவங்கெல்லாம் நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்க பார்வை வேறு. அவங்கள இப்போ ஒரு சொசைட்டியில் உள்ள ஒரு வேறு ஒரு அசாதாரணமான ஒரு பெண்ணாக நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை திட்டமிடலோடையே செஞ்சேன். ஒரு அயன் லேடிஸ், அவங்க இந்தியாவில் வந்து வாழ்ந்து மறைஞ்ச ஒரு ரெண்டு பெண் தலைவர்களோட பேரை சேர்த்து ஜெயா பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பேரையே வச்சு, அந்த பேருக்குள்ள ஃபயர் உள்ள அந்த கேரக்டர், அதாவது என்னென்னா இன்றைக்கி நம்ம நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கிற 4 விஷயங்களில் ஒன்று வந்து ஜாதி. ஜாதி வந்து உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன சமஸ்தானமாக தான் நம்ம வெள்ளக்காரங்கிட்ட இருந்தோம். அதை வந்து இந்தியான்னு ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம தலைவங்க ரொம்ப போராடினாங்க. போராடி இன்றைக்கி நம்ம இந்தியாவாக இருந்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில், இப்போ இதை மறுபடியும் ஜாதிங்கிற ஒரு பேரை வச்சு மறுபடியும் ஒரு சின்ன சின்ன சமாஸ்தானமாக்குறதுக்கு சில ஜாதி தலைவங்க அங்கே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு மத்தியில் நிம்மதி இழப்பை ஏற்படுத்தி ஒரு பிரிவினையை உண்டாக்கி, உதாரணமாக ஸ்கூல் லைஃப்பில் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், காலேஜ் லைஃப்பில் மாமா மச்சான் இருப்போம், அதுக்குள்ளே ஜாதின்னு ஒரு விஷயம் வர்றப்ப நீ யார் நான் யாருன்னு ஒருத்தன் நடிச்சிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் பேசா காதலுங்கிற ஒரு விஷயம் ஏகப்பட்ட இடங்களில் வந்து நடமாடிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணம். அந்த ஒரு ஜாதிக்கு தலைமையேற்று ஏகப்பட்ட கலவரங்களுக்கு காரணமாக இருக்கிற ஒரு தலைவன் கேரக்டரில் வாராகி நடிச்சிருக்காரு. அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை, ஒரு காதலை நேரில் பார்த்த ஒரு பெண் போராளியை இந்த நமிதா மேடம் நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ளும் உள்ள நடக்கிற வாரில் ஒரு பெண் பத்திரிகையாளராக இருந்து நமிதா எப்படி வெற்றி கொள்கிறாங்கங்கிறது தான் அந்த கதை. இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் கமர்ஷியலாக இருக்கும். ஒரு அழகான கவிதை மாதிரி ஒரு காதலும் இருக்கும். இல்லை நிறைய போராடி இருக்கும். உதாரணமாக வந்து நமிதா மேடம் வந்து அவங்களுக்கு தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட் கிடையாது. ஒவ்வொரு நாள் வசனங்களையும் அதுக்கு முத நாளே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த நாள் அதை வந்து மனப்படமாக வந்து ஒரு 3 hours ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை 1 hour அசால்ட்டாக அடித்து தூக்கி போட்டு போனாங்க. ரொம்ப கேர் எடுத்து இன்வால்வ் ஆகி 60 படம் பண்ணியிருக்கேன். அந்த 60 கிடைக்காத எனக்கு ஒரு இன்னொரு சேனல், நான் அந்த மாதிரி ஒரு கதைக்காகவும் கேரக்டருக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அவங்கள தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு 10 kilos உடம்பை குறைச்சி ரொம்ப ஒரு பவராக ஒரு ஃபயராக நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. பாதி படத்தை கடந்து மீதி படப்பிடிப்பு ரொம்ப உற்சாகமாகவும் அதே வெறியோடையும் இந்த கதையில் உள்ள வேகத்தோடையும் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த படம் எனக்கும் நமிதா மேடத்துக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு நல்ல பேரை கொடுக்கும். உங்கள் மூலமாக எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்ட்டு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் காட்சி, அதே மாதிரி இந்த நமிதா மேம் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்ம்ஸ் ஆர்டிஸ்ட். அவங்க பற்றி நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. நான் ஒரு பர்ஃபார்ம்ஸ் சொன்னால் அவங்க அற்புதமான அந்த பர்ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் உயிர் கொடுத்துட்டு ரொம்ப ஜீவம். அதே மாதிரி இந்த பாடல்கள் வந்து மிக்க சிறப்பான ஒரு பாடல், எல்லா பெண்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு பாடல் காட்சி. இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஜெகதீஷ் சார் கேமராமேன், ஒளிப்பதிவு வெரி குட், டைரக்டர் சத்ரபதி ஆல்ரெடி அவர் பெரிய படம் பண்ணி டைரக்ஷன் பண்ண மகேஷ் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் அருள் ராஜ் சார் கோலிஷோட மியூசிக் டைரக்டர். வெரி குட் சாங். This is my first movie, my debut Tamil movie by the name of Veda Manavan, and I'm playing the role of this village girl Bhavani, and it was very challenging since I know only Hindi and English to say dialogues and to understand the emotion of a Tamilian village girl. But my director sir made sure that I understood everything well, from the dialogues to the script to the emotions. He brought out the Bhavani inside me. Naan neethipadiyaga irundha kaalathil ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை வழங்கியுள்ளேன். அதன் அடிப்படையில் ஒரு நாவலை எழுதியுள்ளேன். அதே நாவலை திரைக்கதையாக மாற்றி வேதமான பெயரில்
தயாரித்துள்ளேன். கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் அனைத்தையும் நானே கவனித்துள்ளேன். இதில் மனோஜ் ஜெயந்தி என்பவர் கதாநாயகமும், மத்திய பிரதேச மாடலகி ஊர்வசி ஜோஷி கதாநாயகம் நடித்துள்ளார். இதில் காதல், வீரம், சோகம், நகைச்சுவை என்ற ஒரு படத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்கள் வந்துள்ளன. சவுந்தனுடைய இசை மிகவும் உள்ளத்தை கவரும் வகையில் உள்ளது. அதே போன்று ராதிகா அவர்களுடைய நடன அமைப்பு சிறந்த முறையில் உள்ளது. இதில் வேலை செய்த ஒவ்வொருவரும் மிகவும் நல்ல முறையில் பணியாற்றியதால் இந்த படத்தை விரைவில் நல்ல முறையில் முடிப்பதற்கு முடிந்தது. இதன் மூலம் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கதையை கொடுத்தோம் என்ற ஒரு நிறைவு ஏற்படுகின்றது. இந்த படம் என்னுடைய முதல் படம். இந்த முதல் படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் படமாக அமைஞ்சிருக்கிறது. நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள். முதல் முறையாக ஒரு நீதிபதி ஐயா அவர்கள் ஒரு படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு படத்தில் என்னுடைய முதல் படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்பவுமே பெருமையாக கருதுகிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான கமர்ஷியல் படமாக மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கருத்தையும் ஐயா வந்துட்டு உள்நிறுத்திருக்காரு. இந்த படம் பார்த்துட்டு வந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். சமுதாயத்தில் நம்மளுக்கு இருக்க பார்வை சரியாக தவறா, அந்த பார்வை ஹெல்த்தியானதா இல்லையா, அதை மாற்றிக்கணுமா மாற்றிக்கக்கூடாதா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக இது ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் திரு சௌந்தர்யா அவர்கள். பாடல்களும் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு எல்லா ஜெனர் ஆஃப் பாடல்களும் இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான ஒரு பாடல், ஒரு கருத்தை மையமாக வச்ச ஒரு பாடல், ஒரு டூயட் சாங், இந்த மாதிரி தென் ஒரு குத்துப்பாட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாடல்களும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பாடல்களும் கலந்து அமைஞ்சிருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் படமாகவும் இருக்கும். இதில் வேகமாக செயல்பட்டு வீரிமையான பாடல்களை தந்திருக்கிறேன். இந்த பாடல்கள் அனைத்தும் 20 வருடத்திற்கு முன்னதாக என்ன இசைக்கு இருந்ததோ அந்த இசையையும், இந்த காலத்திற்கு என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்டோ அதையும் இணைந்து வார்த்தைகளுக்கு, கருத்துக்களுக்கு, காதல் கருத்துக்களுக்கு, தத்துவ கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடலை செய்திருக்கின்றேன். அனைத்து பாடல்களும் அற்புதமாக வந்திருக்கிறது. மேகி மூவி டைரக்டர் கார்த்திகேயன் ஜெகதீஷ் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து சாய் கணேஷ் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா, இந்த மேகின்ற கேரக்டர் வந்து ஒரு டீம் வந்து அதுக்கிட்ட எப்படி மாட்டிக்கிறாங்க, இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க, ஸோ மேகின்றது யார், ஸோ இதை வந்து ஒரு காமெடி கலந்த திகில் படத்தோட நாங்கள் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். நான் தான் அஜித் பிரகாஷ் பேசுகிறேன். சாய் கணேஷ் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயன் ஜெகதீஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேகிங்கிற மூவியில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 6 வருடத்து காமெடி, மொத்தம் அதில் 3 பாட்டு இருக்குது. ஃபேமிலியோட போய் நீங்கள் குட்டீஸோட ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மூவி. இன்றைக்கி வந்து மேகி மூவியோட ஆடியோ லான்ச். ஐ ஹவ் டன் அ ஹீரோயின் ரோல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் வி ஆர் அ நியூ டீம் அண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து வரதுக்கு காரணமே டிரெக்டர் சார் தான். பிகாஸ் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். என்னோடய பேர் பிரபாகரன். மேகி என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம் இப்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் பிஜிஎம் ஸ்கோர் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் காமெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர்னால எனக்கு சவுண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருந்தது. ஸோ காமெடியும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். அதனால் கொஞ்சம் நல்லா 2 மணி நேரம் ஸ்கோப் இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. நான் சாக்ஷி ரெட்டி. நான் மேகி என்கிற மருகதவல்லி அந்த படத்தில் வந்து ஒரு யோகா சீன் பண்ணியிருக்கேன். ஒரு காமெடி சீக்வன்ஸில் வந்திருக்க திடீர்னு கூட பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்க படம். ரொம்ப காமெடி, ரியலி நீங்கள் எல்லோருமே என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக படம் பாருங்கள். மேகி படத்தோட எடிட்டர் பேசுகிறேன். என் பேர் விக்னேஸ்வரன். இந்த படம் ஹாரர் ஃபிலிம். இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் மற்ற ஹாரர் படத்தோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸாக நீங்கள் தான் பார்த்து படத்தை பற்றி நான் ரிவ்யூ சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தா எடிட்டிங் மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸும் பண்ணியிருக்கேன். என் பேர் பவர் சிவா, டான்ஸ் மாஸ்டர். மேகி என்ற படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமா வரிசையில் நிறைய திரைப்படங்கள் பேய் படங்களாக வந்தாலும் இந்த படம் மேகி உங்களை ரொம்ப மனசை கவரும். அதில் எந்த அளவு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதனுடைய டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே மிஸ்டர் கார்த்திகேயன் சார் தான் டைரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேகி என்கின்ற மரகத வள்ளி. இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று நான் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு பயம் அது எங்களுக்கு நடிக்கும்போதே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட திகிலான சீனெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நடந்துச்சு. ஸோ அது அனுபவ ரீதியாக வந்து நாங்கள் உணர்ந்து நாங்கள் நடிச்சுட்டு வந்திருக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். அண்ட் ஐம் ஃப்ரம் பெங்களூர். எங்கள் மூவி பற்றி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூஸ். எங்கள் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா, இஸ் அன் லவ்லி அண்ட் கைண்ட் ஹார்டட் டவுன் டு அர்த். அவங்க வந்து செட்டில் வந்து ரொம்ப காமாக, டென்ஷனே இருக்காது ஆக்சுவலி. வாட் எவர் எத்தனை ஐ மீன் டேக்ஸ் எடுத்தாலும் ஹில் பி டென்ஷன். தட்ஸ் வை ஹி இஸ் டுடே இன் திஸ் ஸ்டேஜ் ஆக்சுவலி. அண்ட் வெங்கட் சார், ஆக்சுவலி வி ஆர் லக்கி டு ஹாவ் இம். வெங்கட் சார் ஆக்சுவலி எங்கள் ஸ்க்ரீன்லலாம் நல்லா காட்டியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டிஓபி அண்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த ஒர்க் ஹார்ட் இல்லைன்னா இந்த மாதிரி அவுட்புட் எங்களுக்கு கிடச்சிருக்காது. அண்ட் மியூசிக்ஸ் கேம் அவுட் வெல். தேங்க்யூ அம்ரீஷ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் ஜோசப் பேபி சார் டு கிவ் சச் அ பிக் ப்ராஜெக்ட் இன் அவர் ஹேண்ட் அண்ட் டு பிலீவ் இன் அஸ் டு அவர் வித் அவர் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அவர் காஸ்டிங் டீம் எவ்ரி ஒன். ஹி ஹேட் தட் ட்ரஸ்ட் தட் வீ கேன் டூ சம்திங் அபவுட் இட். So thank you so much sir for believing in us and giving us the opportunity. Thanks. Thank you so much. Next, I would like to thank our director sir, Ram Shiva sir. I think the most humble, most greatest human being in the world I have seen till now is Ram Shiva sir. So thank you so much sir for being such a good human being. Even though I don't know Tamil and so many dialogues were there which I was not able to understand the concept of that scene, but he had lot of patience with me especially. So thank you so much. He never got irritated, he never scolded me at all. Throughout he has believed in me that Shalu, you go ahead and do, you can do it. So I would like to thank from the bottom of my heart. Once the music was not complete, like it was a rough kind of music at that point of time only, I was so fascinated with this music that wow, what kind, because I don't understand Tamil, I can only understand the beats and the music. So I was so fascinating that wow, what kind of music is that. And now when it is finished, when I saw the final copy of that song, those songs which we have already worked upon, I would tell it's superb. It's superb. Even though I don't understand, I just want to get up and dance. So I hope the same with the audience also. When we come, when this music comes on the floor, I think that everybody would feel the same as I'm feeling right now. பெரிய படங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி வாசிப்போம். சின்ன படம் அப்படின்றது எதனால பார்த்தீங்கன்னா அதோட தொகையாக தான் இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க், ஒரே ஹார்ட் ஒர்க் தான், ஒரே கேமரா தான், எல்லாம் ஒரே விஷயங்கள் தான். அதுதான் மாறும் தவிர உழைப்பு, ஒரே உழைப்பு தான் தரணும். இந்த காசுக்கு இந்த உழைப்புன்னு இல்லை. அது மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு ப்ரொடியூசர். ஏன் இந்த சின்ன படங்கள் நடுவில் கமிட் பண்ணுவோன்னா, நம்ம பொருளாதாரமாக ஒரு பெரிய படங்கள் பண்ணும் போது பேமெண்ட்ஸ் கரெக்டாக வரும். அதே டைமில் கொஞ்சம் டிலே ஆகும் போது சின்ன சின்ன படங்கள் பண்ணுவோம். இது வருமா வராதா அப்படின்னு சொல்லி, இது எத்தனை இன்னும் ரெண்டு பாட்டு கம்போசிங்கா, இதுக்கப்புறம் இந்த டீம் வருமா வரான்னு தெரியாது. அப்போ வந்த வரைக்கும் லாப் பண்ண, இன்னொரு பாட்டு வருமா அப்படின்னு பண்ணும்போது ஒவ்வொரு சாங்க்கும் ஃபோன் பண்ணி அடுத்த பாட்டு எப்போ தருவீங்க, அடுத்த பாட்டு எப்போ தருவீங்கன்னா, இப்படி எடுக்கிறானுங்க. ஷார்ட் ஃபிலிம் ஸ்பீடில் தான் 23 நாளில் படத்தை முடித்து என்னைய செய்யின்னு செஞ்சு டக்குன்னு சாங் கொடு, டக்குன்னு சாங் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு 4 சாங் கடக்கடன்னு வாங்கிட்டாங்க. 23 நாளில் இந்த படத்தை முடித்தேன். ஆடுகளை நரேன் சார், மனோபாலா சார், மியூசிக் டேரக்டர் அமிரேஷ் சார். அமிரேஷ் சார்லாம் பயங்கர பிஸியாக இருந்தார். அவர்கிட்ட ஒரு சாங்ஸ் வாங்கினோன்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு எனக்கு கூப்பிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் அமிரேஷ் சார். நான் அமிரேஷ் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஷூட்டிங் நடக்கிறப்ப நைட் கூப்பிடுவேன், அடுத்த நாள் எனக்கு ட்ராக் அனுப்பிச்சிடுவார், பிடிக்கலன்னா அடுத்த நாள் எனக்கு அனுப்பிச்சுட்டுருவார். ரொம்ப தேங்க்ஸ். உண்மையுமே நான் வந்து இது எனக்கு மனசுக்குள்ள எதுவும் எனக்கு வச்சுக்க தெரியாது. அதே மாதிரி ஆடுகளை நரேன் சார், மனோபாலா சார், மனோபாலா சார்லாம் ஹைதராபாத் ஷூட் போகணும், நான் கூப்பிட்டோன்னு உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவர் ஆடுகளை நரேன் சார், என் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கேமராமேன் சார், நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டாகணும். என்னோடய முதல் படம் டீக்கர பெஞ்சினே, அவர் தான் கேமராமேன் சார். இந்த படத்துலேயும் தான், இந்த படத்தில் அவரை பற்றி சொல்லணுன்னா, நைட்டு நான் கூட ஒரு 1 hour 2 hour தூங்கியிருப்பேன். சரியாக கேமராமேன் தூங்கவே இல்லை. படத்தினுடைய கேப்டன் டைரக்டர் ரொம்ப ஏதோ சொல்லணும்னு நினச்சி அப்படி இப்படி பாதியில் கட் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய போராட்டம் போல் இருக்கு, அதனால் அவரால் ஃப்ளோவாக பேச முடியல. யாராலையோ பற்றி ஏதோ ஆரம்பித்தார், நிறுத்திட்டார். அவர் சொன்னதுலேயும் ஒரு ஃபீலிங் என்னென்னா, 23 நாள் ஒரு படம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது சாதாரண விஷயம் அல்ல.
அதை முடிச்சுட்டு இங்கே இவ்வளவு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது உள்ள என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்மளோட ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் மூவி அப்டேட்ஸ்லாம் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இதே ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் இந்து சைனிங் ஆஃப். டாடா.